the summer of love. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொத்தமல்லி கிரீம் சூப். இது ரொம்ப சிம்பிளானது மற்றும் டேஸ்டியானது. இந்த சூப்பை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்றதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்க பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில ஆட் பண்ணலாம். 30 செகண்ட் கழிச்சு சின்னதா நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். 8 to 10 பூண்டு பல்லா நறுக்கி ஆட் பண்ணலாம். 2 to 3 நிமிஷத்துக்கு பிறகு ஆனியன் நல்லா பிரவுனிஷ் ஆனதுக்கு அப்புறமா வாஷ் பண்ண நறுக்கின கொத்தமல்லிய ஆட் பண்ணுங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட கொஞ்சம் பால் ஆட் பண்ணுங்க. கொத்தமல்லியில விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் இருக்குது. இது குறைவான கலோரிஸ் உடையது. வேர்ல்டுலயே இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட். இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட். இது இதயத்திற்கு மிகவும் நல்லது. இது கூல் ஆனதுக்கு அப்புறமா ஜார்ல மாத்தி பிளெண்ட் பண்ணுங்க. இந்த பேஸ்ட ஒரு பேன்ல மாத்துங்க. இந்த பியூரி கூட 1/2 கப் மில்கையும் ஆட் பண்ணுங்க. இது ஒரு தடவை கொதிச்சதுக்கு அப்புறமா அதோட 1/2 டீஸ்பூன் இந்து உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடிய ஆட் பண்ணுங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ண விடுங்க. இந்த கோரியண்டர் கிரீம் சூப் இப்போ ரெடி ஆயிருச்சு. இத ஒரு பவுல்ல மாத்திருங்க. இந்த சூப்பை 3 வேளையில ஏதாவது 1 வேளையில எடுத்துக்கிடலாம். இதுல மிகவும் சத்து அதிகம் மற்றும் வேகமான உடல் எடைய குறைக்க முடியும். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.